இந்த வீடுங்கலாம் பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் ஆட்சி காலத்துல கட்டினதா இதெல்லாம். என்ன தள்ளாடு இருக்கே போதையா, சுகுரா இருக்கு, ஒரே ஒரு பஸ் தான் வருது. நம்ம எல்லாம் இந்த ரோட்ல போயிட்டு அவரு போட்டு தடியா. ஹாய்ஸ், வெல்கம் பேக். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா, ஈரோட்டில் இருக்கோம். யாரு கூட போகிறோன்னு, அதாவது இன்னைக்கு வந்து ஒரு பிளாக் என்னன்னா, நானும் நம்ம ரஃபீக்கும் வந்து லாங் ட்ராவலிங்கில் நான் அவருடைய காரில் போக போகிறோம். கரெக்டாக வந்து வந்துட்டார், நம்ம வீட்டுக்கு தேடியே வந்திருக்காரு. நான் கரெக்டாக ரெண்டு பேரும் ஈரோட்டில் இருக்கோம். நைட்டு 7 மணிக்கு திடீர்னு ஃபோன் பண்ணி பார்த்தேன் அப்படின்னு, இன்றைக்கி வெயிலில் போயேன்னு ஒரு பிளான் பண்ணி கரெக்டாக ஒரு மணி நான் வந்து 4 மணியா, கரெக்டாக 4 மணியும் ஆயிடுச்சு வந்துட்டார். அன்றைக்கி வாங்க இன்ட்ரோ கொடுங்க, ஒரு செலிப்ரிட்டி. ஹாய் ஹாய். ரெண்டு பேரும் எங்கே போகிறோம்? ரொம்ப லாங்காக போகிறோம், ஒரு ரொம்ப தூரமாக போகிறோம். அதாவது லைட்டு வச்சு தெரியல, நான் விடிவிட்ட விடிஞ்சதுக்கப்புறம் தெளிவாக சொல்கிறேன். ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணலாமா? போகலாங்களா? நவீன் தான் ஓட்ட போகிறாரு, புறப்படலாம். பார்த்துருந்து நிற்கா, டீ காஃபி சாப்பிட்றா சாப்பிடு. கேட்டா இப்போ சங்கிரி வந்துட்டோம், அதாவது இப்போ தான் சங்கிரி, அடுத்தது நான் ஸ்டெப், அடுத்து சேலம், அடுத்து உடனே காரைக்கால் பார்க்கலாம். டீ குடிச்சிட்டு வந்தாச்சு, ஒரு 14 லாரி ஒன்று நிற்குது. சிங்கம் லாரி கண்டிப்பாக, நம்ம வந்து வண்டிக்கு போனால் தான் அதை பற்றி யோசிக்கிறது. நம்ம நம்ம ஒரு டைப் என்னன்னா, எங்கே லாரியை பார்த்தாலும் அதை நானு பார்த்துட்டு இருப்போம். அது வந்து வண்டியில் இருக்கும்போது இல்லை, வீட்டில் இருக்கும்போது அதோடைய தாட் வந்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு எனக்கு அப்படிதான், அதை நான் கண்ட்ரோல் பண்ணிட்டு அமைதியாக இருக்கேன். காய்ஸ், மணி வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 9:08 ஆக போகுது. எங்கே இருக்கோன்னா, கள்ளக்குறிச்சி அவுட்ரு தாண்டி வந்துட்டோம், ஒரு 10 கிலோமீட்டர் தாண்டி வந்துட்டோம். இன்னொரு உளுந்தூர்பேட்டைக்கு வந்து தெரில எத்தனை கிலோமீட்டர் இருக்குது, ஆனால் சென்னை வந்து 230 கிலோமீட்டர் இருக்குது கரெக்டாக. நம்ம சிங்கம் இப்போ தான் தூங்கி, நல்லா தூக்கமே இல்லாமல் தூக்கி நல்லா போய் எழுந்திரிச்சோடனே என்ன பண்ணுது, என்ன தள்ளாடுறீங்க போதையா? நைட்டு ஃபுல்லாக தூங்கலை சார். அங்கே 7 மணிக்கு கிளம்பி நம்ம வீட்டுக்கு 3:30 வந்தார், வந்துட்டு அப்புறம் 1/2 மணி நேரம் பேசி 4 மணிக்கு கிளம்பணும். இப்போ கேட்டால் 8 மணிக்கு நாங்கள் இந்தாட்ட வந்தோம். 8 மணியா? ஆமாம், 8 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. சரி, அடுத்த கட்ட நடவடிக்கை போகலாம். என்ன பண்ணுறீங்க, ஃபுல்லாக இடம் போய் சேரணும். ஓட்டலாம், ஆனால் நேற்று எண்ணெய் வச்சு தான் முடி அதிகமாக கொடுத்து, எண்ணெய் வச்சா எண்ணெய் வச்சும் முடி கொடுத்து பாருங்களேன். ஏதாவது நல்ல ஏதாவது ஐடியா இருந்தால் ரெஃபர் பண்ணுங்கள் எனக்கு. அவர் மட்டும் சாப்பிட்டாரு, ஒரு வார்த்தை கூட கேட்கல. பைபாஸ் வந்துருச்சு காய்ஸ், அங்க பாருங்க. நம்ம எல்லாம் இந்த ரோட்ல போயிட்டு அவரு போட்டு தடியா அழகா புழுதியை கிளப்பிட்டு போறாரு. பாந்தாட்டெல்லாம் டிரைவர்னா நீதாயா டிரைவர்ன்ற மாதிரி. நாங்க கரெக்டா இப்ப சீர்காழியில இருக்கோம். நாங்கள் இப்போ வந்து திருக்கடி ஒரு கோயிலுக்கு வாசலில் இருக்கோம். நல்ல ஒரு பிரசித்தி பெற்ற கோயில் தான். கோயில் பேர் வந்து என்ன சாமி இது? அபிராமி சாமி. ஆ, அபிராமி டெம்பிள் தான் நினைக்கிறேன். கார் பார்க்கிங், கார் உள்ள போக கூடாது. சிவன் கோயில் பா. சிவன் கோயில் தான். கோயில் நல்லா இருக்குப்பா, ஆனால் சிவன் கோயில் நல்லா இருக்கு. நம்ம ரஃபீக் என்ன பண்ணுறாரு பாருங்க, அங்கேருந்து ஹாயாக லுகியில் வந்துட்டு இங்கே வந்து பேண்ட்டு பார்த்துட்டு இருக்கிறாரு. நான் வந்து ஏடிஎம்ல பணம் எடுக்கலான்ட்டு வந்தேன். நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, காரைக்கால் கிட்டத்தட்ட கிட்ட வந்துட்டோம். திருக்கடையூர்ல வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து நம்ம அப்படியே அந்த கிராமத்தெல்லாம் பார்த்துட்டு போகலாம்னு சொல்லி உள்ளே வந்தோம். அப்படியே போயிட்டு இருக்கோம். சூப்பரா இருக்கு, ஒரே ஒரு பஸ் தான் வருது. 14 வீல் 12 வீல் எல்லாம் வராது, இல்ல பஸ் தான் வரும். ரொம்ப நெருங்க அப்படியே கிட்டக்கிட்டே இருக்கும், அதனால அப்படி இருக்கும். நம்ம இப்போ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சாப்பிடணும், ஏதோ
காரைக்கால ஒரு மாசம் பக்கம் வேலை செஞ்சிருக்கேன். ஒரு மாசத்துக்கு மேலயே வேலை செஞ்சிருக்கேன். இந்த பக்கம் கோபுரம் மட்டும் தெரிஞ்சு மறக்காம சீட் பெல்ட் போட்டுக்கோங்க. கார் போட்டக்குள்ள சீட் பெல்ட் போட்டுக்கோங்க, அதுதான் சேஃப்டி. நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா தரங்கம்பாடி பீச் பக்கம் போட்டுக்கோங்க. தரங்கம்பாடி பீச்சுக்கு தான் உள்ள போறோம். கோட்டையை போய் ரசிக்கலாம். நானும் இது வரைக்கும் கோட்டைக்குள்ள போனதில்லை. கடல் தெரியுது. ஆமாங்க, இதுல கடல் தான். இங்க இங்க ரைட்ல போற மாதிரி இருக்கும். அந்த டூல இருக்கு பாத்தீங்களா, அது ஒண்ணு. ஆமா, இந்த ரைட்ல தரங்கம்பாடி பீச் போற ரோடு இது. இதுல ரைட்ல தரங்கம்பாடி பீச்சுக்குள்ள போகக்கூடிய ரோடுக்கு திரும்பி ஆச்சுங்க. நவீன், இதுல தான் தரங்கம்பாடி பீச்சுக்கு போகணும். லெப்ட் அடிச்சு ரைட்டு, ஒரே ரோடு தான். ஆர்ச்சு பாத்தீங்களா இல்ல? அங்க ரைட்ல போங்க, ஃபுல்லா இல்லைங்க, ரைட்ல இல்லைங்க. அந்த ஆர்ச்சுக்குள்ள அங்க இருக்கு பாருங்க ஆர்ச்சு. ஆச்சுக்குள்ள நுழைங்க, தரங்கம்பாடி வந்தாச்சுங்க. தரங்கம்பாடி உள்ளதான் போக போறோம். நான் நிறைய வாட்டி வந்திருக்கேன், ஆனா பதிவுல காட்டதில்லை. முதல் பதிவு. ஆமா, வழங்க போவார் சுகிலிராஜன். நேரா போங்க. நல்ல ஒரு ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் தான் இது. சாயந்தர நேரத்தில் வந்தான்னு வைங்களேன், கூட்டம் பயங்கரமா இருக்கும். இந்த வீடுங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் கட்டினதான் இதெல்லாம். ஆமாம், எனக்கு தெரிஞ்சதுன்னு நினைக்கிறேன். ஆனால் நண்பர்களுக்கு தெரிஞ்சு அவங்க கமெண்ட்ஸில் சொல்லுவாங்க எப்போ கட்டினது என்னன்னு சொல்லிட்டு. சர்ச் ஒன்று இருக்கும், நல்லா பெரிய சர்ச் ஒன்று இருக்கும் ரைட்டில். இந்த இந்த ஏரியாவில் ஆட்சி பண்ணவருடைய ஸ்டாச்சு அங்கே இருப்பாருங்க, சிலை அந்த மூலையில். அவர் தான் இந்த மாதிரி சர்ச்சு, பெரிய சர்ச்சு. சர்ச் இது? ஆமாம், இவர் தான் இந்த ஏரியாவை ஆட்சி பண்ணவர்னு நினைக்கிறேன். இவருடைய பேர் பார்த்தீங்கன்னா, அது இங்கிலீஷில் ஏதோ போட்டிருங்க. தரங்கம்பாடி காய்ஸ் படிக்கட்டு அவ்வளோதான், இதோடு நின்றுக்குச்சு. அப்படியே இங்கேருந்து இப்படி ஒரு வைட் ஆங்கிள் பார்த்தோம்னா கண்ணு அப்படியே பின்னாடி பீச். நினச்சி பாருங்கள் இந்த இடத்துல எப்படி வாழ்ந்துருப்பாங்க. அப்படியே மேலேருந்து எட்டி பார்த்தா ஒரு அழகான ஒரு பீச், கண்ணு எட்டின தூரம் வரைக்கும். செம லைஃப்பில்